அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை தெரிஞ்சுக்கலாம்னா டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம், போயிட்டு அப்புறமா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலை, கடவுள் சொல்லியிருக்கார். கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனிதன் இறந்துட்டான், அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் வந்திருக்காரு. அவன் இறந்துட்டாங்கிறதே அந்த மனிதனுக்கு தெரியல. கடவுள் வந்து அவனோட தோளை தொட்டு கூப்பிடுறாரு, வாப்பா என்னோட நீ வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். அவன் கேட்குறான், நான் எங்கே வரணும், நீங்கள் யாருங்கும்போது, நான் தான்ப்பா கடவுள், நீ இறந்துட்ட, அங்கே பாரு உன்னை சுற்றி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க, முடிஞ்சிருச்சு உன்னோட வாழ்நாள் முடிஞ்சிருச்சு, வா என்னோட போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கடவுளை இப்படி சொல்கிறீங்க, நான் இன்னும் எவ்வளோ திட்டங்கள் வச்சுருக்கேன், என்னென்னமோ இதெல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் என்ன என்னை இப்படி உடனே கூப்பிடுறீங்க அப்படின்னோன்னு, உன்னோடது முடிஞ்சிருச்சுப்பா, உன்னோட ஆயுள் முடிஞ்சிருச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பெட்டியோட கூப்பிட்றாரு. இதான் உன்னோடது, உனக்கு சேர வேண்டியதெல்லாம் இந்த பெட்டி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, நான் எடுத்துக்கிட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது எனக்கு சேர வேண்டியதை நீங்கள் எடுத்திருக்கீங்களா, அதில் என்ன இருக்குது அப்படின்னோன்னா, உன்னுடைய உடைமைகள்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார் அவர். உடைமைகளா, என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். உன்னோட உடைமைகள் எது இருக்கணுமோ அது இருக்குன்னு அவன் கேட்குறான். ஓ, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் அதில் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை, அதெல்லாம் இங்கேயே இருக்க வேண்டியது, அது எதுக்குப்பா உனக்கு அப்படின்னு கேட்குறார். அப்போ என்ன தான் இருக்குது அதில் அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்குறார், நீ ஏன் சொல்ல அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அவன் கேட்குறான், என்னோட திறமைகள் படிப்பெல்லாம் இருக்கா அப்படின்னோன்னு, அதெல்லாம் உன்னோட சூழ்நிலை சம்மந்தப்பட்டது, இங்கே அது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார் இருக்கா, என்னோடய குடும்பமும் நண்பர்களுமா அப்படின்னு கேட்குறான். அவங்க வந்து இந்த உன்னோட சுற்றுப்புறம் சம்மந்தப்பட்டவங்க அவங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார் என்னோட மனைவி குழந்தைகள் இருக்காங்களான்னு கேட்குறான். அவங்க வந்து உன்னோட இதயம் சம்மந்தப்பட்டவர்கள்ப்பா, அவங்களும் இல்லை அப்படின்னோடனே. அப்போ என்னோடய ட்ரெஸ்ஸு, பணம், நான் இது வரைக்கும் சம்பாதித்த பொருள் எல்லாம் அதில் இருக்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் உனக்கு சொந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் அவர். அவன் கேட்குறான், அப்படின்னா என்னுடைய உடல் இருக்கா அந்த பெட்டிக்குள்ளே அப்படின்னா, உடலா, அது முதல்ல உனக்கே சொந்தம் கிடையாது, அது குப்பை, உடல் உன்னோட உயிர்லேருந்து போயிடுச்சுன்னா உன்னோட உடல்ங்கிறது ஒரு குப்பை அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன தான் இருக்குது, என்னோட ஆன்மா இருக்கா அதுக்குள்ளே அப்படின்னு கேட்குறான். ஆன்மா வந்து எனக்கு சம்மந்தமானதுப்பா, அது இல்லை அதில் அப்படின்னு. அப்புறம் என்ன தான் இருக்குது அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா, இந்த உலகத்தில் நமக்குன்னு எதுவுமே நிரந்தரமானது கிடையாது, அதாவது அந்தந்த நிமிஷம் தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு நீயே திறந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்துக்கிட்டே கடவுள்கிட்டேருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்து பார்க்குறான். அந்த பெட்டி வெறும் காலியாக இருக்குது. அவன் கேட்குறான், அப்போ இவ்வளோ நாள் வாழ்க்கையில் நான் எதுவுமே சம்பாதிக்கலையா அப்படின்னு. நீ சம்பாதிச்சது எல்லாமே உன்னோட சுற்றுப்புறம், உன்னோட இதயம் சம்மந்தப்பட்டது, உன்னோட சூழ்நிலை சம்மந்தப்பட்டது, உனக்காக வாழ்ந்தவங்களுக்காக சம்மந்தப்பட்டதுப்பா, அதெல்லாம் அந்தந்த இடத்துலையே நீ விட்டுட்டு வந்துட்ட. இப்போ நீ வந்து வெறும் கையோடு தான் என்கிட்ட வர்ற. இது தெரியாமல் தான் இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க எல்லாமே எதையோ நினச்சி வாழறப்ப ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சேர வேண்டியது ஒரு பிடி மண் கூட கிடையாதுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். அது உண்மைதான. உதாரணமாக பாருங்கள், இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே யாராவது சீட்டு பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சீட்டு யாருக்காவது, நம்ம எந்திரிச்சு இப்போ இடம் கொடுத்துட்டோம், நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு சீட்டில், ஒரு வயசான பாட்டி வராங்க, எந்திரிச்சு இடம் கொடுத்துட்டோம். அந்த பாட்டி எந்திரிக்க போகிற ஸ்டாப் வந்தோன்னே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நான் இறங்க போகிறேன். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்த எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும்னு அந்த கூட்டத்தில் அப்படியே போராடிட்டு இருப்போம். அப்போ பார்த்து யாராவது உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு வரும் பாருங்கள். அப்போ ஒரு கோபம், ஏன் சீட்டில் நீங்கள் எப்படி உட்காரலாம் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் உண்மையிலே இது நம்மளோட சீட்டாக சொல்லுங்கள். அந்த சீட்டுங்கிறது வந்து பஸ்ஸில் ஒரு இடம், அது இன்றைக்கி வர்றவங்க போகிறவங்க யார் வேணாலும் உட்காரலாம். நம்ம அந்த பஸ்ஸில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம அந்த சீட்டில் உட்காந்துருக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்குள்ளே அது ஏன் சீட்டு, ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோன்னா அதே மாதிரி, இது ஏன் இடம், ஏன் பெஞ்சு, ஏன் டெஸ்க்கு, ஒரு சேர் கூட இது ஏன் சேர், இப்படியே என்னோடது என்னோடதுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் எது கிடையாது, இந்த உலகத்தில் எதுவுமே நமக்குன்னு நிரந்தரமான பொருளே கிடையாது. அதனால் இருக்கிற ஒரு ஒரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு நொடியையும் சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிடணும். இதை பற்றியும் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். நன்றி, வணக்கம்.